फ्रेंड्स वेलकम टू करूर किचन इनके नम्बर चैनल सूपरान पुडलंगाय सांबार एप्डी सेय्यदुन्नु पाक्कलांग अदुक्कु वंदु ना इनके ओरु पुडलंगाय एडुत्तिरुक्केन अदु वंदु मेल इरुक्कक्कूडिय तोल वंदु लाइट्टा सीविट्टु उल्ल इरुक्क विदैगळ एडुत्तिट्टु कळुविट्टु इंद मादिरि कट् पण्णि वच्चिरुक्केंग अडुत्ता स्टव् ऑन पण्णि कडायि वच्चु रेंडु स्पून अळवुक्कु आयिल் ऐड पण்ணிக்கிறேன் कड़ु वंदु ओरु अरै टीस्पून किट्ट ऐड पण்ணிருக்கேங்க உளுந்து 1/2 டீஸ்பூன் இது ரெண்டுமே நல்லா பொரியட்டும் அடுத்து இதெல்லாம் மூணு பல் போட்டு தட்டி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கறேன் கொடியா நறுக்கின வெங்காயம் ரெண்டு காஞ்ச மிளகாய் கொஞ்சமா கறிவேப்பிலை சேர்த்துக்கறேன் ஒரு தக்காளி நல்லா கனஞ்ச பழமா கட் பண்ணி ஆட் பண்ணிக்கறேன் இப்போ இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா நம்ம வந்து வதக்கி விட்டுடலாம் தக்காளி வெங்காயம் வந்து நல்லா வதங்கிட்டு இருக்குங்க இந்த ஸ்டேஜ்ல நான் நறுக்கி வச்சிருக்கிற காய் ஆட் பண்ணிக்கிறேன் காய் வந்து நல்லா எண்ணெயிலே வதக்கிடணும் அப்பறம்தான் வந்து சாம்பார் நல்லா டேஸ்டா இருக்கும் சாம்பார்ல போடக்கூடிய இந்த பொடலங்காய் வந்து சாப்பிடுறதுக்கு ரொம்பவே சூப்பரா இருக்குங்க இந்த சாம்பார் வந்து செய்யிறது பாத்தீங்க அப்படினா வந்து ஒரு 10 நிமிஷம் தான் ஆகும் எல்லா பொருளுமே நம்ம ரெடி பண்ணி வச்சிட்டோம் அப்படினா ஈஸியா நம்ம செஞ்சிரலாம் டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பரா இருக்கும் काय वो ना वदंगे वदंगद पाटे सांबार तूल आड पड़े का मिग कार सेतीस्पून कट आड पड़े से ना मिक्स पड़े कार सेक இந்த காய் வேகிறதுக்கு நம்ம தண்ணி சேர்த்தணும் அது வந்து நான் பருப்பு வேக வச்சு இருக்கு வச்சிருந்தேனா அந்த தண்ணியை ஆட் பண்ணிக்கிறேன் அப்பதான் வந்து சாம்பாருக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும் கொஞ்சம் நல்லா வந்து கிளறி விட்டுறாங்க இப்போ இந்த காய் வந்து நல்லா வேகட்டும் பொரலங்கா வந்து நல்லா வெந்துருச்சுங்க இப்போ இதல வந்து நான் பருப்பு 100 கிராம் வந்து வேக வச்சு மஞ்சள் தூள் சீரகம் போட்டு வேக வச்சிருக்கேன் அத வந்து இதல ஆட் பண்ணிக்கிறேன் அதுக்குடைய வந்து கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் இதல வந்து ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து அந்த கரைசல் ஆட் பண்ணிக்கறேன் இப்போ இது எல்லாமே சேர்த்து நல்லா நம்ம வந்து கிளறி விட்டுறலாம் நல்லா இந்த அளவுக்கு கிளறிக்கலாங்க இதல கொஞ்சம் உப்பு கம்மியா இருக்கு சோ அதனால உப்பு வந்து ஆட் பண்ணிக்கிறேன் இப்ப பருப்பு சேர்த்ததனால புளி கரைசல் சேர்த்ததனால நல்லா ஒரு கொதி வரட்டும்ங்க பாருங்க சாம்பார் வந்து நல்லா கொதி வந்துருக்கு காயும் வந்து சூப்பரா வெந்துருச்சுங்க இந்த ஸ்டேஜ்ல நான் வந்து பொடியா துருவுன தேங்காய் துருவல் வந்து கொஞ்சமா ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா டேஸ்டா இருக்கும் இப்ப நல்லா வந்து கிளறி விட்டுறலாம் அவ்வளவுதாங்க நமக்கு சூப்பரான பொடலங்காய் சாம்பார் தயாராயிடுச்சு இந்த ரெசிபியை உங்க வீட்டு கிச்சன்லயே மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்து பிடிச்சிருந்தீங்கனா எங்க கரூர் கிச்சன் சேனலை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே கூட இருக்கக்கூடிய பெல் ஐகானை பிரஸ் பண்ணிடுங்க அப்பதான் நாங்க போடுற वीडियोस உங்களுக்கு உடனே வந்து சேரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க थैंक यू